அனைவருக்கும் வணக்கம். ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். விண்வெளி அறிவியல் ஆய்வுகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆய்வுகளை கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதுமா, நீங்களும் ஆய்வு செஞ்சால் இன்னும் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ தொடர்ச்சியாக அமெச்சூர் ஆஸ்ட்ரானமினா என்ன அப்படின்ற விஷயங்களையும், நீங்கள் எப்படி விஞ்ஞானி ஆக முடியும் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அமெச்சூர் ஆஸ்ட்ரானமி அப்படின்றது வந்து வானியல் மேலே, அதாவது ஆஸ்ட்ரானமி மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம், உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான விஷயங்களை ஒரு பெரிய தொழில்நுட்ப விஷயங்களெல்லாம் இல்லாமல் நீங்களாகவே வந்து முயற்சி எடுத்து பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அமெச்சூர் ஆஸ்ட்ரானமின்னு பேர். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இரவு வானத்தில் என்னென்ன கோள்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இரவு வானத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா, அடைய மினுக்கு மினுக்குன்னு எரியிறது எல்லாமே நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, எல்லாமே நட்சத்திரங்கள் இல்லை, அங்கங்கே சில கோள்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இரவு வானத்தில் 5 கோள்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். மெர்குரின்னு சொல்லக்கூடிய புதன் கோளை பார்க்கலாம், வீனஸ் பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கோளை நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் மார்ஸ் செவ்வாய்க்கோளை பார்க்கலாம், ஜூபிட்டர் வியாழன் கோளை பார்க்கலாம், சாட்டன் சனிக்கோள். ஸோ இந்த 5 கோள்களை நீங்கள் வெறும் கண்ணாலேயே வந்து கண்டுபிடிக்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். இந்த கோள்கள் வந்து நட்சத்திரங்கள் மாதிரி மின்னாது. ஸோ ஒரு இடத்துல பிரகாசமாக தொடர்ச்சியாக மின்னிட்டு இருக்கிறது மாதிரி இல்லாமல் எரிஞ்சிட்டு இருக்கிறது மாதிரியே தெரியும். ஸோ இந்த கோள்களை ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது எந்த கான்ஸ்டலேஷனில் இருக்குது, எந்த மந்தில் எந்த கான்ஸ்டலேஷனில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இரவு வானத்தில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நட்சத்திரங்கள் இல்லை, சில கோள்களும் இருக்குது அப்படின்ற தகவலோட இன்றைக்கி உங்களோட அமெச்சூர் ஆஸ்ட்ரானமியோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அடுத்தடுத்து இந்த கோள்கள் எப்படியெல்லாம் இருக்கும், எந்தெந்த இடங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.